ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த கிரிட்டு. ஸோ கிரிட்டுனா ஒன்றும் கிடையாது, இந்த கல் மண். ஸோ இதை வந்து எதுக்காண்டி நம்ம பேர்ட்ஸ் கொடுக்குறோம், கொடுக்கக்கூடாதா, எதுக்காண்டி கொடுக்கலாம், ஸோ இந்த கிரிட்டுனா என்ன அப்படிங்கிற ஓவரால் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட அமேசிங் வைரல் ஃபைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் எங்கேடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்க் வந்து டிஸ்கிரிப் கொடுத்துருக்கீங்க, ஃபஸ்ட் கம்பெனி கொடுத்துருக்கீங்க, மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சேனலில் எக்கச்சக்கமான ஃபேக்ட்ஸ் மற்றும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டோம்னா, கிரிட்டு நிறைய பேருக்கு இப்போ வந்து புதுசாக இந்த வீடியோ பார்க்குறோம்னா, கிரிட்டு அப்படின்னா என்ன ப்ரோ, நம்ம புதுசாக இருக்குது, இவ்வளோனா நம்ம கட்டில் போன் கேள்விப்பட்டிருக்கோம், சீட்ஸு இந்த மாதிரி தானே கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே கிரிட்டுனா என்ன அப்படின்னு வந்து எக்கச்சக்க பேருக்கு வந்து யோசனை இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கிரிட்டுனா இதான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எனக்குமே வந்து ஆரம்பத்துலேருந்து கிரிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர, வந்து அந்த கிரிட்டுனா என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த கிரிட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஆகணும்ல. ஸோ ஓகே, ஸோ இந்த கிரிட்டுனா என்னடா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா, இந்த கிரிட்டு அப்படிங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்ம கீழே இருக்கிற இந்த சின்ன சின்ன கற்கள், அந்த சின்ன சின்னதாக பொடி பொடியாக கற்கள் இருக்கும்ல, நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம நடந்து போகிற ரோட்லேயே பார்த்தோம்னா, ஒரு 0.5 சென்டிமீட்டரு, ஒரு 1/2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டருக்குலாம் வந்து சின்ன சின்ன பொடி பொடி கற்களாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து மண், கற்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் கிரிட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த கிரிட்டு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மினரல்ஸ் தான். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, செங்கல் இருக்குது. ஸோ இந்த செங்கல் இருக்கிற செம்மண்ணில் வந்து எக்கச்சக்கமான மினரல்ஸ் இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இதே மாதிரி நம்ம கிரவுண்டில் இருக்கிற சாயலில் இருக்கிற சின்ன சின்ன கற்களை தான் வந்து கிரிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த கிரிட்டெல்லாம் வந்து நம்ம பேர்ட்ஸ் அப்புறம் டைஜஸ்ட் ஆகிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இன்டைஜஸ்டபிள் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிரிட்டு அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டோம்னா, அதில் டைஜஸ்டபிளும் இருக்குது, இன்டைஜஸ்டபிளும் இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து ரெண்டு டைப்பு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம மோஸ்ட்லி இந்த பேக்கெட்டில் கொடுக்குறதுல வந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ வந்து இந்த கிரிட்டு அப்படிங்கிறது வந்து டைஜஸ்டே ஆகாது. அப்போ இது எதுக்கு ப்ரோ நம்ம பேர்ட்ஸுக்கு கொடுக்குறோம், தேவையில்லாமல் இதை வேறு இது செமிக்காதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இது பாட்டு உள்ளே போய் அடைச்சிருச்சுன்னா பேர்ட்ஸுக்கு தானே டேஞ்சர் அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, அதை ஃபர்தர் மோராக போகிறப்ப பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ கிரிட்டை பற்றின இன்ட்ரோனா இவ்வளோ தான். ஸோ இந்த கிரிட்டு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டைஜஸ்ட்டு இன்டைஜஸ்ட்டு. ஸோ அதில் வந்து டைஜஸ்டபிள் ஆகிற கிரிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டில் போன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கட்டில் போன் தான். ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கிரிட்டு தான். ஸோ ஏன்னா அதுலேயும் வந்து கால்சியம் மினரல்ஸ் இருக்கிறதுனால அதுவுமே ஒரு கிரிட்டு தான். ஸோ இது வந்து டைஜஸ்டபிள் ஆகிறது, லைக் வந்து செமிச்சிடும் நம்ம பேர்ட்ஸுக்கு கட்டில் போன் சாப்பிட்டா. இந்த இன்டைஜஸ்டபிள் கிரிட்டு அப்படிங்கிறத வந்து செமிக்காது. ஸோ அது வந்து உள்ளே போய் நின்றும். ஸோ ஓவராலாக இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த கிரிட்டு வந்து எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செமிக்காதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த கிரிட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இந்த கிரிட்டு அப்படிங்கிறது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா, முக்கால்வாசி இந்த கிரிட்டு அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட பேர்த் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த கிரிட்டு அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. பொதுவாக நம்ம வைல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்கச்சக்கமான பேர்த்ஸ் வந்து நிறையா சாப்பிடும் வைல்டில், லைக் வந்து எங்கே சாப்பாடு கிடைக்கும், எங்கே தண்ணி கிடைக்கும், எல்லாமே அதுக்கு தெரியனால நிறையா சாப்பிட்டு அதிகமாக பறந்துக்கிட்டே இருக்கிறனால அதை சாப்பிட்ற ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி கலோரி பர்ன்ஸ் வந்து அதுக்கு ஈஸியாகவே ஆயிரும். அதே மாதிரி அதுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளமோ வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது நேச்சுரலாகவே போய் நிறைய இந்த வீட்டில் உடஞ்சிருக்க செங்கல், இந்த கீழே இருக்க மண், கோழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கீழே கொத்தி 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 சாப்பிட்டே இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கற்களும் வந்து அதை சாப்பிடும். ஸோ இந்த வந்து தான் உங்களுக்கு வந்து ஈஸியான எக்ஸாம்பிளாக புரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து நம்மளோட பேர்ட்ஸ் வந்து கேஜில் இருக்க பேர்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மினரல்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கட்டில் போன் கொடுங்க, கட்டில் போன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கற்று எல்லா வீடியோ சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு கிரிட்டு வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு கொடுக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரிட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிற பேர்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, நம்மளோட பேர்ட்ஸோட உடம்புல அந்த, அதாவது அந்த வயிற்று பகுதியில் வந்து கிசார்டு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த ஆர்கன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே செரிக்க வச்சு நல்லா கிரைண்டு பண்ணி அரைச்சி அதை செமிக்க வைக்கிறதுக்கோட பர்பஸ் தான் இந்த கிசார்டோட வேலை. ஸோ இந்த மாதிரி இருக்கப்போ உங்களோட பேர்ட்ஸ் சாப்பிட்ற இந்த கிரிட்டு, அந்த சின்ன சின்ன கற்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கிசார்டில் போய் உட்காந்துடும்.
ஸோ உட்காந்து என்ன பண்ணணும்னா அதோட வேலையை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிவிடும். லைக் வந்து உங்களோட பேர்ட்ஸ் வந்து இந்த இன்டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுருச்சுன்னா இந்த கிசார்டில் இருக்கிற இந்த கிரிட்டு வந்து அதை வந்து ஈஸியாக செமிக்க வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி போய் நிற்கிற இந்த கிசார்டில் நிற்கிற இந்த கிரிட்டு அப்படிங்கிறது வந்து செமிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிக்கவே செமிக்காது, அது அப்படியே தான் இருக்கும். மாதக்கணக்குலேயும் இருக்கும், வருஷ கணக்குலேயும் வந்து அந்த கிசார்டு அப்படிங்கிற இடத்துலையே தான் வந்து அது இருக்கும். டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எப்போ அப்புறம் வெளியே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகி பூ பொலியாக வெளியே வந்தால் மட்டும்தான் உண்டு, இல்லைனா வந்து அதோட பேர்ட்ஸோட அந்த வயிற்றுலேயே தான் இருக்கும் இந்த கிரிட் அப்படிங்கிறது ஒன்று, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு மீதி கண்டென்ட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ ஓவராலாக இதெல்லாம் ஓகே, நான் கிசார்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கிசார்டோட பர்பஸும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதை வந்து நம்மளோட பேர்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறது வந்து எனக்கு புரியுது. ஸோ இந்த கேள்விக்குள்ளே வந்துட்டோம்னா, ஸோ நம்ம வளர்க்குற பேர்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பேரட் வகையாக இருக்கும். இந்த லைக் வந்து ஃபின்சஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் பஜ்ஜீஸு, மெக்காவு, சன்கோனோரு, காக்டெயில், ஆஃப்ரிக்கன் லோபஸ் எதுனாலும் ஓகே தான். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா அது சாப்பிட்ற சீடில் இருந்து அந்த தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற சீடு மட்டும் தான் வந்து பேர்ட்ஸ் சாப்பிடும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் வந்து பீஜியனுக்கு வந்து அது பண்ண முடியாது. லைக் வந்து பீஜியனுக்கு வந்து அந்த ஷெல்லை தனியாக பிரிச்சுட்டு அந்த சீடை சாப்பிட்றது அந்த மாதிரி வந்து நடக்கவே நடக்காது. ஸோ இந்த மாதிரி அது ஷெல்லோட சாப்பிட்றனால பீஜியன்ஸ்க்கு வந்து முக்கால்வாசி இந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒன்று வரும். இன்னொன்று என்னென்னா அந்த ஷெல்லை பிரித்து சாப்பிட முடியாது அதனால். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது சாப்பிட்ற சாப்பாடு லைக் வந்து சீடாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு வந்து இந்த கிரிட்டை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த அது சாப்பிட்ற ஃபுட்டோட அந்த கிரிட்டையும் சேர்த்து அது வாயில் கிரைண்ட் பண்ணுறப்ப அந்த தோல் அப்படிங்கிறது வெளியே வந்துடும், மீதி இருக்கிற அந்த ஃபுட்டு மட்டும் உள்ளே போகும். ஸோ உங்கள் பர்பஸ் வந்து உங்களுக்கு கிரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட பேர்த் சாப்பிட்றப்ப அந்த ஷெல்லை தனியாக எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சீடை மட்டும் தான் சாப்பிடும். ஸோ இப்படி இருக்கிறப்ப வந்து மோஸ்ட்லி ரொம்ப 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 ரேராக வந்து நம்மளோட பேர்த்ஸுக்கு வந்து இந்த கிரிட்டு தேவையில்லை அப்படின்னே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் வந்து பீஜியன் சொல்லக்கிறவங்களுக்கு வந்து இதுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த கிரிட்டு அப்போ தேவையில்லைனா நம்ம பேர்த்ஸுக்கு கொடுக்கவே தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கட்டில் போன் ஃபார்மெட்டில் தாராளமாக கொடுக்கலாம். இன்னொன்று என்ன பார்த்தோம்னா சப்போஸ் நீங்கள் காட்டுற வெட்டினரி டாக்டர் வந்து உங்களோட பேர்த்ஸுக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதுக்காண்டி வந்து நீங்கள் இதை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து உங்களோட டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிரிட்டை கொடுக்கலாம். ஸோ இந்த கிரிட்டு அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இன்டைஜஸ்ட் ஆகாது, லைக் வந்து வந்து செரிமானம் ஆகாது, செரிமானம் ஆகிறதுக்கு ஹெல்ப் தான் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது உள்ளே போய் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். நீங்கள் பாட்டி வீடியோ பார்த்துட்டு போய் நானும் கிரிட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சாப்பிட்ற உணவு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே கொடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கொடுக்கணும், லைக் வந்து நான் என் பேர்த்ஸுக்கு வந்து இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கணும் ப்ரோ, அப்போ வந்து நான் கிரிட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் கிரிட்டு கொடுக்கணும். எப்போ அப்படின்னு பார்த்தா 2 வருஷத்துக்கு 1 தடவை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அரை ஸ்பூன் கிரிட்டு 2 வருஷத்துக்கு 1 தடவை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து டைஜஸ்ட் ஆகாதனால நீங்கள் வந்து சாப்பாடு கூட மிக்ஸ் பண்ணி இல்லைனா வந்து இந்த மாதிரி டெய்லி டயட் மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன், மொத்தமாக போய் அந்த இடத்துல போய் அடைச்சிரும். ஸோ அடைச்சிச்சுன்னா உங்கள் பேர்ட்ஸுக்கு மோஷன் போகாது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக உங்களோட பேர்ட்ஸ் வந்து இறக்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இது முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. இந்த கிரிட்டு வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும், லைக் வந்து நீங்கள் வெளியே பெட் ஷாப்லேயும் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து மேக்ஸிமம் தேவை கிடையாது. சப்போஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதுமானது தான். ஸோ இந்த வீடியோ மூலமா கிரிட்னா என்ன எது கொடுக்கலாமா வேணாமா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புதுசாக மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ரிஸ்ட்ரெண்ட் கொடுத்தேன், ஃபஸ்ட் கம்பெனி கொடுத்தேன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.